ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராகவ்ஸ் குக்கரியில் இன்றைக்கி நம்ம சிக்கன் கிளியர் சூப் செஞ்சு பார்க்க போகிறோம். ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி, சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம சிக்கனை வேக வச்சுக்கலாம். நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. போன்லெஸ் மட்டும் சேர்க்காமல் எலும்பு இருக்கிற பீஸும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சூப்பு. இப்போ இது கூட வாசனைக்காக நம்ம கொஞ்சம் பொருள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு இன்ச்சு பட்டை, 5 கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து சார் வர்றதுக்காக ஒரு 4-5 விசில் இதை வேக வச்சுப்போம். ப்ரெஷர் நல்லா இறங்கினதும் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம 1 டீஸ்பூன் கூட எண்ணெய் சேர்க்கல, ஆனால் எந்த அளவுக்கு எண்ணெய் மிதக்குது பாருங்கள் மேலே. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சிக்கனை மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுப்போம். இது கூட நம்ம வாசனைக்காக சேர்த்த பட்டை கிராம்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க. இது நம்மளுக்கு தேவைப்படாது, அதனால தனியாக வச்சிடலாம். அவ்வளோதான், சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூப்பை தாளிச்சிருவோம். பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அதில் நைஸாக நறுக்கின 1 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 5 பூண்டையும் நைஸாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக கலந்துட்டு இதில் சின்னதாக நறுக்கின 1 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. லைட்டாக வெங்காயம் வதங்கினதும் இதில் நம்ம வேக வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு 3-5 நிமிஷம் வரைக்கும் இந்த சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சிக்கனை கொத்தி விட்டு நல்லா உதிர்த்துக்கோங்க, அப்போ தான் சூப்பு நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சூப்பை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சத்தான ஒன்று. இப்போ நம்ம சிக்கன் வேக வச்சோம்ல, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். குக்கரில் வேக வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஓப்பன் பேனில் கூட வேக வைக்கலாம். ஆனால் குக்கர் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும், அதோட நல்லாவும் வெந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு 1-5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப் கொதிச்சு நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்காக எதுவுமே சேர்க்கல, அதனால் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி இலையும் சேர்த்துப்போம். அவ்வளோதான், நம்ம அருமையான சிக்கன் சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 10 மாதம் போல் குழந்தைங்களுக்கெல்லாம் முதல்ல நான்வெஜ் ஆரம்பிக்கும் போது இந்த சூப்பை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நம்ம செய்கிற காரமான பொருள்லாம் குறைச்சிட்டு இதை நம்ம செய்யலாம். ரொம்ப இதமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைச்ச சத்துங்க. சி யூ சூன், பாய்.